அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். அட்ரஸை கண்டுபிடிச்சி சட்டு புட்டுன்னு முடிச்சு விடாம இவனெல்லாம் போயிட்டு பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, சட்டு நீ இவனுடைய அட்ரஸை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி சொல்லுங்க, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் பல்வேறு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான தளமாக இருக்கக்கூடிய சமூக வலைதளத்துல ஒரு நபர் இன்னொரு நபருக்கு நேரடியா கொலை மிரட்டல் விடுக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. திமுக கட்சியை சார்ந்த ஒரு நபர் அரசியல் விமர்சகர் மாரிதாஸ் அவர்களுக்கு நேரடியா கொலை மிரட்டல் விடுக்கிறார். மாரிதாஸ் அவர்கள் இந்த கொலை மிரட்டல் விடுத்த நபருடைய பதிவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருடைய சமூக வலைதள அந்த அக்கௌண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு, காலையிலே போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நீண்ட ஒரு பதிவும் அதுல போட்டிருந்தாரு. இது வந்து எனக்கு முதல் முறை கிடையாது, இதற்கு முன்னாடியே பல முறை என்னை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதோடு இல்லாம திருவள்ளுவருக்கு காவி அந்த உடை போட்டு பாஜகவினர் பதிவு பண்ணதற்கு இவங்க எதிராக திமுக கட்சி பார்த்தீங்கன்னா எதிராக பல விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் நான் ஒரு தெளிவான ஒரு காணொலியை பதிவு பண்ண அந்த காணொலியை பல லட்சம் அவர்கள் பார்த்து உணர்ந்து விட்டார்கள், உண்மையை வந்து உணர்ந்துட்டாங்க. அது பிடிக்காம மறுபடியும் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. இந்த மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல முறை இதற்கு முன்னாடியே திமுக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பாகிஸ்தான்லேருந்து எந்த அளவுக்கு பண உதவி வருகிறது, அவங்க எப்படியெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தார். அதுவும் சமூக வலைதளத்தில் வைரலாச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா திமுக கட்சி சார்பாக மாரிதாஸ் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அந்த வழக்கு போயிட்டுருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக மறுபடியும் இது போன்ற கொலை மிரட்டல்கள் சமூக வலைதளத்தில் மாரிதாஸ் அவர்களுக்கு தொடர்ந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா கருத்து சுதந்திரம் அப்படின்றது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாருக்குமே இருக்குது. தொடர்ந்து திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அதை வந்து வேறு யாராவது எடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா எங்களை வந்து அடக்க பார்க்குறாங்க, ஒடுக்க பார்க்குறாங்க, பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரியுது. ஆனால் அதே போல் இந்த கட்சியின் மீது யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாலோ யாராவது ஒருத்தர் ஆதாரப்பூர்வமான கருத்துக்கள் அந்த தகவல்களை வந்து பதிவு பண்ணாலோ நேரடியாக அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறது, இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதே போல வெறுமனை மாரிதாஸ் அவர்களை மட்டும் இவர்கள் மிரட்டவில்லை. செய்தி இணையாசிரியராக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதன் ரவிச்சந்திரன் அவரையும் பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும், பொன்முடி அவர்களை பேட்டி எடுக்கும் பொழுது திமுகவுடைய தலைவர் மிசா சட்டத்தின் கீழே கைது செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு நபர், அந்த விஷயம் இன்னும் வைரலாக போயிட்டுருக்கு. உண்மையாகவே ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டாரா இல்லை மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டாரா அப்படின்ற விஷயம் இன்னமும் விவாதமாக போயிட்டுருக்கு. பல்வேறு நபர்கள் பார்த்தீங்கன்னா மிசா சட்டத்தின் கீழெல்லாம் அவர் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏ அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பகிரங்கமாக சொன்னார், முக ஸ்டாலின் அவர்கள்லாம் மிசா சட்டத்திலாம் கைது செய்யப்படவில்லை, ஏதோ ஒரு பெண்கள் விஷயம் சார்ந்த ஒரு விவகாரத்தில் தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதற்கும் திமுக கட்சி சார்ந்து பயங்கரமான ஒரு கண்டனங்கள் மாப்பா பாண்டியராஜன் மீது வைக்கப்பட்டது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை வந்து கிளப்பி விட்ட இந்த விஷயத்தை எடுத்து மக்கள்கிட்ட சொன்ன செய்தி இணையாசிரியர் மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நேரடியாக கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திமுக கட்சியை சார்ந்த ஊடகங்கள் இரண்டு ஊடகங்கள்லாம் நான் பணி செய்து விட்டேன், அந்த நேரத்தில் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களை நான் நேரடியாக கேள்வி கேட்டிருக்கேன் விவாதங்களில், அதே போல தான் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் நான் கேள்வி கேட்டேன், உடனடியாக என்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டார்கள், இந்த முறையும் அதே போன்று என்னை வேலையை விட்டு தூக்குவதற்கு முயற்சி நடக்கவில்லை, என்னுடைய உயிரையே தூக்குவதற்கு என்னுடைய உயிரை பறிப்பதற்கு முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. பாருங்க, ஒரு செய்தி இணையாசிரியர், ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி இணைய ஆசிரியரவே இவ்வளோ பெரிய மிரட்டல் வருதுன்னா சாதாரண பாமர மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய மிரட்டலாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை தனிநபரை சார்ந்தோ விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னா, கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அது கருத்து மோதலாக தான் இருக்கணும். இவங்க அவங்கள பற்றியான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா நான் அப்படிலாம் பண்ணலைங்க, உண்மையாக இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம். இல்லை இவங்க பொய் சொல்கிறாங்கன்னா இவர்களை எதிர்த்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம், வழக்கு பதிவு பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொலை மிரட்டல் விடுவது அப்படின்றது உண்மையாகவே ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய ஒரு செயல், கருத்து சுதந்திரத்தை காலில் போட்டு மெதிக்கக்கூடிய ஒரு செயல்,
உண்மையாவே இவங்க பொய் சொல்றாங்க, தேவையில்லாம பொய்யான விஷயங்களை திருச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதாரங்கள் அதற்கு உண்மையாகவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை நீங்க மக்கள்கிட்ட கொடுங்க. மக்கள் உண்மையாவே யார் உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. யாரும் எல்லாருமே இப்போ நான் கூட தான் யாரோ ஒருத்தர் மேலே போயிட்டு பொய்யான தகவலை சொல்கிறேன் அப்படின்னா அதை மக்கள் அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் வந்து அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க. உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்வதற்கான பக்குவம் மக்கள்கிட்ட இருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யாரோ ஒருத்தர் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் அவனை கொலை பண்ணுவேன், அவனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி அவனை முடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தயவு செய்து நான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது, மக்கள் வந்து உண்மையை உணர வேண்டும். யார் வந்து அடக்குறாங்க, அடக்குமுறைகளை வந்து மக்கள் மீது திணிக்கிறார்கள், அந்த கருத்து சுதந்திரம் யார் நசுக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்களை எப்படியெல்லாம் இவங்க முடக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் உணரணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா இவர்கள் உண்மையாகவே கொஞ்சம் பயந்து இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு எதிராக வந்து கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்று இவர்களுக்கு நடப்பது நாளை மற்றவர்களுக்கும் நடக்கும் என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.